அந்த அளவுக்கு தமிழ்ல உள்ளதாகிய ஒரு மதிப்பு நம்ம காண்பிச்சிருக்கிறோம். ஆனால் வேதத்தை காப்பாற்றணும். பிராமணாளுக்கும் உபதேசம் பண்றோம். பிராமணால் யாருனால் எப்படி வேதத்தை அவன் ரட்சிக்கணும். அசம்ஸ்கிருத சரீரஸ்ய ததா பிராகிருத பாஷிண சந்தியாவந்தனஹீனஸ்ய பிராமணத்வம் வினஷ்யதி. சம்ஸ்காரம் உபநயனாதி சம்ஸ்காரம் ஜாத பிராமண ஜென்மம்னா கர்ப்பாதானத்திலே இருந்து தயாராருங்க. கர்ப்பாதானம் ஸ்திரீ சம்பந்தத்திலே பரவசமா தானே இருப்பான். எந்த புருஷனா கர்ப்பாதான சமயத்துல அப்ப வேதமா சொல்லுவா? ரிஷிகள் தான் இருந்தபடியே எழுதி வச்சா, எல்லா பிராமணாலும் அப்படி இருப்பான்னு நினைச்சேன். தான் இருந்தபடியே எழுதி வச்சா கர்ப்பாதானம் முதல் கர்ப்பாதானம் பண்ணும் பொழுது வேதம். அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததும் ஜாத கர்மம். வேதத்தினாலேயே இருக்கு சம்ஸ்காரங்கள். அப்புறம் நாமகரணம், அன்னப்பிராசனம், கர்ணவேதனங்கள்லாம் போதாயன சூக்தத்துல நிறைய உண்டு. உபநிஷ்கிராமணம் பக்கத்துல எடுத்துட்டு போகிறதுக்கு அதுக்கும் வேதம். காது குத்துறதுங்கிறதுக்கு முதற்கொண்டு வேதம். சவுளத்துக்கு வேதம் பிரசித்தம். அப்புறம் உபநயனம் வேதம். அப்புறம் படிக்கிறதும் வேதம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேதம். அப்புறம் மட்டும் இல்ல, நிஷேக முகூர்த்தம்னாலும் வேதம். அப்புறம் நித்தியம் வேதமா உபாசனாதிகள். நித்தியம் தானும் சுவாத்தியாயம் பண்ணிக்கொண்டு பிறருக்கு பிரவசனமும் பண்ணிக்கொண்டே ஜீவனம். கடைசியில வயசாயிடுத்து காலமாயிட்டார். அப்போ கல்யாணத்தன்னைக்கு ஒரு அக்னி மூற்றா இல்லையா உபாசனம்னு, கல்யாணத்தன்னைக்கு மூற்றதே கடைசியில இந்த சரீரத்துல போடுறதுக்காக. சதியும் பதியுமா சேர்ந்து மூற்றா உபாசனம். நித்திய உபாசனம் பண்ணிட்டு வந்து கடைசியில இவ போயிட்டாள்னு சொன்னா அந்த உபாசன அக்னியே தான் எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் அக்னிய உபாசிச்சு அவ மேல அந்த அக்னிய போடுறா. இப்படி பிறக்கும் பொழுதே வேதத்தோட பிறந்து, வேதத்தோட வளர்ந்து, வேதமே அத்தியனம் பண்ணி, வேதானுஷ்டானமே பண்ணி, வேதத்தையே சொல்லி கொடுத்து கடைசியில வேதோக்தமான சம்ஸ்காரமே பெறுகின்ற இந்த ஜென்மாவை வீணாக்கிக்கலாமா? நமக்கு தானே அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். வேதம் ஓதுவது வேதியற்கு அழகுன்னு தமிழ்நாட்டு மூதாட்டி அவ்வ சொன்னார். அவ்வ பாட்டி தான் தமிழ் பாட்டுக்கு பெரிய பாட்டி. வேதம் ஓதுவது வேதியற்கு அழகு. ஏகதேசமாவது அத்தியனம் பண்ணணும். ஒரு சந்தியாவந்தன மந்திரம், ருத்ரம், புருஷ சூக்தம் இதுவாவது சாயங்கால வேளையில யார்ட்டையாவது போய் சொல்லிக்கணும். இல்லாத போனா பிராமணத்துவம் வேடவன் எனதுக்கு பிராமணன் சொல்லணும். சந்தியாவந்தனம் கூட பண்ணாதவனே பிராமணன் எனதுக்கு சொல்லணும். சந்தியாவந்தனஹீனஸ்ய பிராமணத்வம் வினஷ்யதி தீபாந்தரகதஸ்யாபி ம்லேச்சாச்சார பரஸ்யஜே சமயாச்சாரஹீனஸ்யே பிராமணத்வம் வினஷ்யதி. தீபாந்தரத்துல போய் நான் அதிருத்ரம் பண்றேன், கணபாட்டம் பண்றேன், சோமயாகம் பண்றேன்னு சொல்ல முடியாது. மத்தியானமே சொன்னேன், அதிவர்ணாசிரமியா ஆகாமனு தீபாந்தரம் போக முடியாது. தீபாந்தரம் போயிட்டாலேயே நீ அதிவர்ணாசிரமியா ஆயிட்டேன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். யாராவது பெரியவாள் இதுக்கு மறுப்பு இருந்து சொல்லிவிட்டானா சந்தோஷம். அப்படி இல்லை அங்க போய் பண்ணலாம்னு யாராவது பெரியவா சொல்லிட்டான்னா சந்தோஷம். தீபாந்தரகதனா ஆயிட்டானா, ஆனால் அவன் முலேச்சந்தான், வர்ணாசிரம தர்மங்களை மீறிவிட்டான், முலேச்சாச்சாரத்தை கைப்பற்றி விட்டான். சாரும் இந்த நாட்டுல இருக்கும் பொழுதே கைல கட்டின்னு போறது என்னென்னவோ துராச்சாரம், அது நாகரிகம் மறந்தும் எங்க வேஷம் போட மாட்டா. யாரா தான் இருக்கட்டும், அது ஒரு பெருமை தான் எங்களுக்கு. என் இப்படி வச்சுக்கிறா, அப்படி வச்சுக்கிறா, அதை பண்றா, இதை பண்றா, இதுவும் பண்ணிப்போம்னு தோணக்கூடாதா? இதுவும் பண்ணிப்போம்னு தோணக்கூடாதா? இத மட்டிலும் விலைக்கு வேற எந்த வேஷமானாலும் போடுவா. அவள் பிராமணன் சொல்லணுமா? சமயாச்சாரஹீனஸ்ய பிராமணத்வம் வினஷ்யதி சிகோபவீதஹீனஸ்யே பாஷண்ட மதவர்த்தினா அர்த்தகா. இதுலெல்லாம் சொல்றதுலேயும் ரொம்ப நாளா நான் விலகிவிட்டேன். பாலியத்துலலாம் இப்பதான் முரட்டுத்தனமா பேசுவேன். அப்புறம் என்னாச்சு இப்படி பார்த்தேன், நான் கிருஷ்ணாராமன் சொல்லுங்கடா போங்கடா என்று சொல்லிடுறேன். இந்த 67 வயசுக்கு மறுபடியும் இப்படி சொல்றேன். சிகோபவீதஹீனஸ்யே பாஷண்ட மதவர்த்தினா அர்த்தகாமஸ்ய சததம் பிராமணத்வம் வினஷ்யதி. அதனால அவளை பூஜிக்க கூடாது, அவளை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. வயசுல பெரியவங்கிட்டுக்கா நமஸ்காரம் பண்ண, மாட்டுக்கு பண்ண, கழமாடு வருது நமஸ்காரம் பண்ண, ஒரே கழமாடு வயசுல பெரியவாவா பண்ண. நதே விப்ராஹ நதே பூஜ்யாஹ நதே வேதாதிகாரிணஹ ஏது லௌகாயதிகாஹ நாஸ்திகா பிரம்மபந்தவஹ. பிராமணன் பேரை சொல்லிட்டு தலையராவா,
அவர்களுக்கு வந்து பிராமணத்துவம் போயிடுத்த. பேரளவுல பிராமணால தன் ஒரு தானே தன்மானம் கொண்டு தன்னை மதிச்சுண்டு தானே போயிடுது. ராமாவதாரத்துல பெருமாள் பரதனை பார்த்து சொல்றார், பெருமாள் பரதா ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் பண்றையா, உன்னேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. நதாதே லௌகாயதிகான் பிராமணான் அபிசேவசே, லௌகிக பிராமணாலே நமஸ்காரம் பண்ணாதே. ஏன் அனர்த்த குசலாகியேதே, கெடுத்து விடுவாவா, உலகத்தையும் கெடுத்துடுவா, சமுதாயத்தையும் கெடுத்துடுவா, பண்ணாதேங்கிறார் ராமர். ஜாக்கிரதப்படுத்துறா. அப்போனா பிராமணா எப்படி இருக்கணும்னா, இருக்கிறா, பத்து பேர் இருக்கா, இன்னைக்கு போறோம், ஒருத்தர் இருந்தா கூட போறோம். ஏது லோகாஜதிகா நாஸ்திகா பிரம்மபந்தவா மந்திரசம், யாரு சத் பிராமணாள், மந்திர சம்ஸ்கார சம்பன்னாக, தேவ பாஷா விசக்ஷணாக, சந்தியோபாசன சம்யுக்தாக, பிரம்மச்சரிய விரதே ஸ்திதாக, ஜிதகாமாக, ஜிதக்ரோதாக, ஜிதவாச்சா, ஜிதேந்திரியாக, சிகோபவீத யுக்தாச்சே, புண்ணியதேச நிவாசினா, சௌதஸ்மார்த்த சதாச்சார நிரதாக, பிரியவாதினா, லோகக்ஷேம பராகா, நித்யம் பிராமணாஹி தபோதனாக. நிகம் இருக்கிறார்கள், மந்திரோக்தமான சம்ஸ்காரங்களை அந்தந்த காலத்துல பெற்றவர்களாக, தேவ பாஷையான சமஸ்கிருத பாஷையிலே விசக்ஷணர்களாக, சந்தியோபாசனத்தை விடாதவர்களாக, கிரகஸ்தாளாக இருந்தும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சென்றிருக்கிறவர்களாக, ஜிதகாமர்களாக, ஜிதக்ரோதர்களாக, அனாவசிய வார்த்தை பேசாதபடி மௌனத்தோடு தேவையான வார்த்தையை எண்ணி பேசுறவர்களாக, ஜிதேந்திரியர்களாக, சிகா உபவீதாதிகளோடு கூட ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணியக்ஷேத்திரங்களில் வாசம் பண்றவர்களாக, சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களை செய்கிறவர்களாக, இதனால அகம்பாவம் இல்லாதபடி எல்லாரிடத்திலையும் பிரியம்மா பேசுறவர்களாக, தயை உடையவர்களாக, லோகம் க்ஷேமமா இருக்கணுமே என்று கவலைப்படுறவர்களாக, தபோதனர்களாக பிராமணர்கள் இருக்கிறார்கள், இருந்தார்கள் இல்லை, இன்னைக்கு இருக்கிறார். கண்ணில் தென்படுறான், பெயர்பட்ட சாதுக்களை பார்த்தா, இவாதான் பிரத்யட்ச தெய்வம், இவாதான் பிரத்யட்ச தெய்வம். இன்னைக்கு ஏதோ அண்ணன் மழை பெய்யட்டும், மழை பெய்யாத போகட்டும், நல்லா கிடைக்கிறது இல்லையா சாப்பாடு, இந்த வருஷம் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நன்னா சாப்பிட்றா. மழை இல்லாதபடியும் சாப்பிட முடியுங்கிறது இவா நாலு பேர் நடமாடுறதுனாலதான். யாரு வேணாலும் கேள்வி பண்ணிட்டா எனக்கு கவலை இல்லை. தைரேவ ரக்ஷதே வேதா வேதஸ்தானபி ரக்ஷதி தானேவ வைதிகான் நூனம் ஆஷித்ய அன்யோபி ரக்ஷதி. அவர்கள் வேதத்தை ரட்சிக்கிறார்கள், வேதம் அவாளை ரட்சிக்கிறது, வேதமும் அவாளுமா சேர்ந்து லோகத்தை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்கள், அவ இருந்தாலே பொறுமை, ரட்சிக்கிறது பகவான் தான், சிக்ஷிக்கிறதும் பகவான் தான். யாராவது ஒருத்தர் ஒரு சாது இருந்தாலேயே லோகம் போராக ரட்சிக்கப்படும் என்று பகவான் பாகவதத்திலேயே சொல்றான். அதனால வேதவியாச பகவான் அவதாரம் பண்ணி வேத மார்க்கத்தை ரட்சிச்சார் அப்படிங்கறது இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. யாரையும் திட்டல, வருத்தப்படாதீங்கயோ, சத்தியத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்காவது கொஞ்சம் ஒரு ஆச்சாரத்தை கடைபிடிக்கலாமே. அப்புறம் கதைக்கு வருவான்.